ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பஜ்ஜி சாதம் செய்ய போகிறோம். அந்த பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற பஜ்ஜி மாவு தான் இது. தண்ணி ஊற்றி நான் கட்டி கரைச்சி வச்சுருக்கேன், வேறு எதுவுமே நான் போடலை. வெறும் பஜ்ஜி மாவு மட்டும்தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கட்டியான பதத்துக்கு நம்ம அது உருளைக்கிழங்கு வந்து தோலோடு சீவி வச்சுக்கணும். தோல் எடுக்கக்கூடாது, தோல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வராது, உடஞ்சி குறைஞ்சி போகும். தோலோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்டாக அழகாக வெட்ட வரும். தோலை வந்து எடுத்துட்டு விட்டுறாதுங்க மறந்து போய், ஏன்னா அப்புறம் ஷேப் வராது, ரவுண்ட் ஷேப்பு. நம்ம வந்து பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துலாம், ரெண்டே நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பஜ்ஜி மாவும் உருளைக்கிழங்கு எண்ணெய் இந்த மட்டும் போதும், இந்த பஜ்ஜி சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மழை டைமில் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஜாலியாக இருக்கும். இந்த சுட சுட பஜ்ஜி மழை டைமில் நம்ம கடையில் போய் வாங்கினா உடம்பு நல்லது கிடையாது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த கடையில் வந்து கடையில் நிலையில பொறிப்பாங்க, சுத்தமாக செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டிலேயே சுத்தமாக செஞ்சு நம்ம சாப்பிட்றாங்க வேணாலும் கடை வந்து விலையும் அதிகம். இந்த பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இந்த பஜ்ஜி சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்போ தான் அந்த பஜ்ஜியோட மாவை பார்த்துட்டு இல்லை பயன் நான் கொஞ்சம் பார்க்கலாம்.